இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். மொச்சை முள்ளங்கி கீரை தண்டு போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் நேற்று நைட்டே வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும் ஒரு டம்ளர் மொச்சை வந்து ஊற வச்சு வச்சுட்டோம் நேற்று நைட்டே. இது நல்லா 8 to 9 hours வந்து நல்லா ஊறியிருக்கு. இப்போது ஒரு குக்கரில் அந்த மொச்சை பயிரோடு சேர்த்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும் துவரம்பருப்பு. இந்த மொச்சை பயிரையும் துவரம்பருப்பையும் சேர்த்து நம்ம 3 விசில் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான தண்ணி அளவு வந்து 3 டம்ளர் ஊற்றினா போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிருக்கோன்றது. இப்போ இதை 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முள்ளங்கி வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து கீரைத்தண்டு வச்சுருக்கோம், இதுவும் அதே மாதிரி கட் பண்ணி. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு கப்பில் கருணக்கிழங்கு. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயை வச்சாச்சு, இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வடகம் போட்டு தாளிக்கிறோம். வடகம் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதில் சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ரெண்டுக்கே போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சது. இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். நீங்கள் வந்து டக்குன்னு காய் எதுவும் செய்யலைனா இதில் இருக்க காயே வந்து சைடிஷாக வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம காயெல்லாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் முன்னாடி எண்ணெய் நிறைய ஊற்ற சொன்னேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கை போட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கீரைத்தண்டை இப்போ சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. இப்போது இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், தனியா சேர்த்த மிளகாய்த்தூள். இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க காயெல்லாம் வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. வதக்கின காயெல்லாம் இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் கொட்டிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ தான் இதில் இருக்க காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இப்போ வந்து கருணக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்குறோம். வெந்துருச்சு கருணக்கிழங்கு. அடுத்து வந்து முள்ளங்கி பார்க்கலாம் வெந்திருச்சான்னு. சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க சைடில், கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்க்குறாங்க. முள்ளங்கியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கீரைத்தண்டு பார்க்கலாம், அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து காய் வந்து நல்லா வெந்திருக்கான்னு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி, அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளித்தண்ணியோட வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.